மாணவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல் வாழ்த்துக்கள். எபேசியர் 5:2 அதோட கடைசி பகுதி, அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எப்படி அன்பிலே நடந்து கொள்ளுங்கள்? நம்ம எப்படி நடந்து கொள்ளுகிறோம்? கோபத்திலே நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு எழுதியிருக்கிற மாதிரி, காலையிலே ஆரம்பிக்கிற கோபம் சாயங்காலம் வரைக்கும் கோபம்தான். மன்னிக்கவே முடியாது. 1 வருஷமா மன்னிக்க முடியாத ஒரு உள்ளத்தோடு நடந்து கொள்கிறோம் அல்லவா? அப்பா சொல்றாங்க, நீங்க அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கோபத்தோடு நடந்தீங்கன்னா அது யாரை தாக்கும்? நீங்க யார் மேல கோபப்படுறீங்களோ, கஷ்டம் உங்களுக்கா? இல்லை பிரியமானவர்களே, உங்களுக்கு தான் கஷ்டம். உங்களை தான் அந்த அம்பு தாக்கும். கோபங்கிற அம்பு உங்களை தன்னிலையே இழக்க செய்யும். ஆசீர்வாதங்கள் எல்லாம் அது பிடுங்கி போடும். மன்னிக்க முடியாத அந்த குணம் உங்களை தான் அம்பு மாதிரி தாக்கும். பிரியமானவர்களே, ஆதலால் இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்படி நடந்து கொள்ளும் பொழுது தேவனுடைய முழு ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பரவாயில்ல, மன்னிச்சிருங்க. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி பழகணும். ஆவியானவருடைய அனுகிரகத்தோடு அது உங்களுக்கு கூடும். ரோமர் 5:5 சொல்லுகிறது, நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போது அன்பு நமக்குள்ள ஊற்றப்படுமாம். அப்ப யாருங்க அன்பு? யாரு? பரிசுத்த ஆவியானவர். அதனால் அவர் நமக்குள்ள இருந்து ஆலோசனை கொடுப்பார் அல்லவா? அதின்படி நம்ம நடக்க கற்றுக்கொண்டால் அன்புல நம்ம நடக்கிறோம்னு அர்த்தம். நம்ம அன்புல நடக்க பழகி கொள்வோம். அவர் சொல்வாரு, மன்னிச்சிரு மகளே, அது உனக்கு ஆசீர்வாதம். நம்ம மன்னிச்சிருவோம். கோபம் வேண்டாம், அது உன்னை அழிச்சு போட்டுரும். நம்ம கோபப்பட மாட்டோம். பொறாமை அது எலும்பு உருக்கி. வேண்டாம் மகளே, நம்ம கோபத்தை பொறாமையை தவிர்த்து விடுவோம். அதனால் அன்பின் ஆவியானவருடைய ஆலோசனையின்படி நடந்தால் நம்ம அன்புல நடந்து கொள்ள முடியும். அதனால் பிரியமானவர்களே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி அன்பிலே நடந்து கொள்வது என்று சொல்லி. உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பிலே நடந்து கொள்கிறவன் பாக்கியவான். அவன் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வான். அன்பின் தகப்பனே, அருமையான எங்கள் ரட்சகா, ஆவியானவரே, நல்லவரே, வல்லவரே, நீ நல்லவர் சுவாமி. அன்பிலே நடந்து கொள்றது எப்படின்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா. அதனால என்ன பயன் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அப்பா, பரிசுத்த ஆவியானவருடைய கட்டளையின்படி நாங்கள் நடந்து கொண்டு அன்பிலே நடக்கிறவர்களாய் உங்கள்கிட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஆ